சிஎஸ்கேவோட நெட் பவுலிங் கண்டிஜென்ட்ல இருக்க ஒருத்தரை தீபக் சேருக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த நெட் பவுலர், அது உண்மையா, எதை வச்சு இவங்க எல்லாருமே வந்து அவர் தான் தீபக் சேர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்புறம் சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து மாத்தணுமா அப்படின்ற டிபேட்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி வந்து நம்ம பார்ப்போம். அப்போ வீடியோ கொள்ளுங்க, லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஓப்பனர்ஸ் விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓப்பனிங் காம்பினேஷனை செட் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். எஸ், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டெவான் கான்வே. லாஸ்ட் சீசன் அவரும் ருத்துவும் வந்து கேமை வந்து பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சாங்க, இந்த வருஷம் கான்வேனால் வர முடியலை. பட் இருந்தாலும் ரச்சினை ஆஸ் அ பேக்கப்பாக வந்து கன்சிடர் வந்து பண்ணி இறக்கி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் நல்லா தான் வந்து பண்ணார், ஆனால் அடுத்து என்னாச்சுன்னு தெரியல, அஞ்சு மேட்ச் ஃப்ளாப்பு. பட் இருந்தாலும் சிஎஸ்கே அவரை பேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளை முக்காவாசி பேர் நினச்சிருந்தோம். ஆனால் ரச்சினே வந்து ட்ராப் பண்ணிட்டு சிஎஸ்கே மூவ் ஆன் ஆனாங்க. ஆனால் அவருக்கு பதில் ரஹானேவை ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ஒன்று, ரஹானே செட் ஆகிட்டு பவர் பிளேக்கு அப்புறம் டேக் ஆன் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் ரஹானேனால பவர் பிளேக்கு அப்புறம் ஆட முடிய மாட்டேது. இல்லை அட்லீஸ்ட் அந்த ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை யூஸ் பண்ணி பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணுவாரான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாரு. அப்புறம் எதுக்கு ரஹானேவை இவ்வளோ பேக் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். லைக் 2019 வாட்ஸன் வந்து சுத்தமாக ஆட மாட்டார் லீக் ஸ்டேஜஸில், ஆனால் பிளே ஆஃபில் செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுத்துப்பாரு, குவாலிஃபயர் டூவை ஜெயிச்சு கொடுப்பாரு, அண்ட் ஃபைனலி ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி எதிர்பார்த்து தான் ரஹானே வந்து இன்னும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரஹானே கிட்ட சுத்தமாக ஸ்பார்க்கே வந்து இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாப்புலரான ஒப்பீனியன் இருக்கு, அது என்னன்னா ரஹானே கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டு டேரல் மிச்சலையும் ருத்துவையும் ஓப்பனிங் இறக்குங்க அப்படின்றது தான். மிச்சல் சூப்பரான ஃபார்மில் இருக்காரு, தர்ம்சாலால அகைன் அவர் அந்த டவுன் த கிரவுண்ட் ஷாட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஆடி இருந்தார். அம்பையரோட புவர் டிசிஷனால அவுட் ஆகிட்டு கிளம்பியிருப்பார், இல்லைனா சூப்பரான நாக் ஒன்று அன்னைக்கு ஆடி இருந்திருப்பார். அண்ட் அன்னைக்கு பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணி பவுண்டரிஸ் வந்து மிச்சல் வந்து அடிச்சிருப்பார். ஸோ பவர் பிளேவை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்து தெரியுது. அண்ட் மிச்சல் என்னமோ ஒரு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் பண்ண போறதில்ல, நியூசிலாண்டுக்கு 2021 வேர்ல்ட் கப்பில் ஓப்பனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிச்சலுக்கும் ஓப்பனிங் பண்ண தெரியும், அதனால மிச்சலையும் ருத்துவையும் அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு இது ஒரு நல்ல மூவாக தான் தெரியுது. இதை பற்றி நான் ஒரு மூணு வாரம் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரச்சினன் ருத்து பார்ட்னர்ஷிப் ஃபெயில் ஆகிறப்ப சொல்லியிருந்தேன். இப்போ அகைன் இதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம தீபக் சேர் ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னரான விஷன் 11 டவுன்லோட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபக் சேர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். தீபக் சேர் டீமை விட்டு விலகிட்டாரு, இப்போ அவர் டீம் கூட வந்து இல்லை. இது லேட்டஸ்டான அப்டேட். அவரோட சொந்த ஊரான ராஜஸ்தானில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, சூன் என்சிஏக்கு வந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தீபக் சேர் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2024. இப்போ செரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் பவுலரை கொண்டு வருவாங்களா, ஏன்னா பத்திரனா அண்ட் ஃபிஸ் இல்லை, அதனால் அவங்கள கொண்டு வருவாங்களா, இல்லைனா ஒரு இந்தியன் பவுலரை சைன் பண்ணுவாங்களா சிஎஸ்கே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்ப இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, குல்வந்த் கெஜ்ரோலியாவை வந்து சிஎஸ்கே செரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால் இப்படி ஒரு நியூஸ் வந்து வைரலாக இருக்குன்னா, லைக் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கூட சொல்லியிருந்தோம், குல்வந்த் கெஜ்ரோலியா வந்து சிஎஸ்கேட நெட் பவுலிங் கண்டிஜென்ட்டில் வந்து இருக்காரு, சிஎஸ்கே கூட தான் இந்த சீசன் ஃபுல் ட்ராவல் பண்ண போறாரு அப்படின்னு. லைக் பொதுவாகவே வந்து ஒரு இந்தியன் பிளேயருக்கு இன்ஜுரி ஆகுது, ஒரு இந்தியன் பவுலருக்கு வந்து இன்ஜுரி ஆகுதுன்னா நிறைய டீம்ஸ் வந்து அவங்களோட நெட் பவுலிங் கண்டிஜென்ட்லேருந்து பிளேயர்ஸ் வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் இனிஷியலாக இது வந்து ஒரு ரூமர் மாதிரி பில்ட் ஆச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம டீமோட ஃபிசியோ வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு, அண்ட் நம்ம கெஜ்ரோலியாக வந்து ஒரு ரீல் வந்து போட்டு அதுக்கு கேப்ஷன்லாம் கொடுத்துருக்கதை வச்சு கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டாங்க, தீபக் சேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கெஜ்ரோலியா வந்து ஜாயின் ஆகிறாரு அப்படின்னு. ஃபஸ்ட்டு கெஜ்ரோலியா அவரே வந்து ஒரு ரீல் வந்து போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னல, ஸோ அதுக்கு கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் த பவர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வேர் டெடிக்கேஷன் மீட்ஸ் டெஸ்டினி. அந்த ஹேஷ்டாக் தான் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவர் சிஎஸ்கேட நெட்ஸில் பவுலிங் போடுற ஒரு ரீல வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு. ஆல்ரெடி ஒரு ரூமராக வந்து போய்கிட்டு இருந்தது, இந்த கேப்ஷன் எல்லாம் பார்த்தோன்னே லைக் எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது பத்தாமல் நம்ம டீமோட ஒன் ஆஃப் த ஃபிசியோ வெற்றி செல்வன் வந்து அவர் அந்த கெஜ்ரோலியா போட்ட ரீலை வந்து எடுத்து அவர் ஸ்டோரியில் போட்டு அவர் ஒரு கேப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு, அது என்னன்னு பாருங்க, ஹைலி ஸ்கில்ட் வெல் டன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர்லாம் வந்து போட்டு கெஜ்ரோலியா வந்து டேக் பண்ணியிருக்காரு. டீமோட ஃபிசியோ வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காருனா அப்போ ஒருவேளை இருக்குமோ தீபக் சேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கெஜ்ரோலியா தானா அப்படின்ற மாதிரி எல்லாம் லைக்
இன்னும் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கெஜ்ரோலியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சிஎஸ்கே நெட்ஸில் போடுற பவுலிங்லாம் பார்க்குறப்ப லைக் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்க மாதிரி தெரியறாரு. ஒருவேளை சிஎஸ்கே சைன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, கெஜ்ரோலியாவை சைன் பண்ண போகிறாங்களா இல்லை ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை சைன் பண்ண போகிறாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கெஜ்ரோலியாவை சைன் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கொள்ளுங்கள், லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் சைனிங் ஆஃப் யோ பாய் முகில். Bye guys.